வேலை தேடும் அத்தனை நபர்களுக்கும் வணக்கம். இதனம் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இப்போ நம்ம எல்லாருமே லாக்டவுன்ன்ற ஊரடங்கு பீரியடுக்குள்ளார இருக்கோம். வீட்டை விட்டு வெளியில் போகாமல் வேலைகளுக்கெல்லாம் போகாமல் வேலை தேடுறவங்களும் இப்போ வேலை தேட முடியாது, வேலை கொடுக்குற இண்டஸ்ட்ரீஸும் இப்போ வேலை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. நார்மலாகவே இந்தியாவில் வேலை இல்லா திண்டாட்டம் அப்படின்றது இருக்குது. வேலைவாய்ப்பு அப்படின்றது படிச்சுட்டு வேலை தேடுறவங்களோட கம்மியாக தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ லாக்டவுன் பீரியட் முடிஞ்ச பிறகு வேலை தேடுறவங்களுக்கு என்ன மாதிரியாக இந்த சொசைட்டி இருக்கும், தேடுறவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்குமா, வேலை கொடுக்குற நிறுவனங்கள் எல்லாமே வேலை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்களா, எப்படிப்பட்ட வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுன்றது இந்த லாக்டவுனுக்கு பிறகு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற அனாலிசஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதை வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 4 வருடங்களாக நம்மளோட வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கன்றது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி முழுக்க வேலை தேடுற எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு தகவல்களை கொண்டுன்னு போய் சேர்த்துட்ருக்கு. இதன் வாயிலாக கிட்டத்தட்ட 5000-க்கும் மேற்பட்ட நிறுவனங்களோட நேரடி தொடர்பில் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லாக்டவுனில் வேலை கொடுக்குற இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். இந்த பக்கம் வேலை தேடுற இளைஞர்கள் எங்களுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேரையும் வச்சு எங்களுக்கு வந்தக்கூடிய இன்புட்ஸ், சில இண்டஸ்ட்ரீஸோட இன்புட்ஸ், சில ஜாப் சீக்கரோட இண்டஸ்ட்ரி இன்புட், இதெல்லாம் வச்சு தான் இந்த வீடியோவை நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். லாக்டவுனுக்கு அப்புறம் வேலை வாய்ப்புகள் அப்படின்றத ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வேலை தேடுறவங்க, இன்னொன்று வேலை வாய்ப்புகளை கொடுக்குறவங்க. வேலை தேடுறவங்கள எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிச்சுட்டு இந்த வருஷம் படிப்பு முடித்து வெளியில் வரக்கூடிய ஃப்ரெஷர்ஸ். நம்பர் 2, படிச்சுட்டு ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை கையில் வச்சுருக்கவங்க, அதுக்கப்புறம் அபவ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்க, இப்படி 3 வகையாக பிரிக்கலாம். இந்த ஃப்ரெஷர்ஸ்க்குள்ளாரே 2019 பாஸ்ட் அவுட் ஆனவங்களையும் சேர்த்துக்கலாம். ஸோ 2019 பாஸ்ட் அவுட், 2020 பாஸ்ட் அவுட், இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர் அப்படின்ற கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ இந்த ஃப்ரெஷர் கேட்டகரியில் இருக்கிற எல்லா படித்தவங்களுக்குமே வேலை வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. எந்த பேசிஸில் இவங்கெல்லாம் போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீம் ட்ரைனிஸ், கம்பெனி ட்ரைனிஸ், அப்ரண்டிஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவங்க ஏதோ ஒரு நிறுவனத்துக்குள்ளே வேலைக்கு ஈஸியாக போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் இந்த 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே லாக்டவுனில் ரொம்ப பொருளாதார இழப்பில் தான் இருக்காங்க. பொருளாதார இழப்புகளில் அதிக சம்பளம் கொடுத்து ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. அதெல்லாம் தாண்டி நமக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, நல்ல கம்பெனியில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம ட்ரைனிங்கும் அப்ரண்டிஸோ முடிச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கான வாய்ப்புகள் அப்படின்றது முன்னுரிமை கொடுக்கப்படும். ஸோ நான் இன்னும் 4-5 வருஷமாக படிச்சுட்டு வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது லாக்டவுனுக்கு பிறகு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கண்டினியூட்டி இருக்கிறவங்கள மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்து எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ 3 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க யாராவது அந்த கம்பெனியில் ரிட்டையர்மெண்ட் ஆகி வெளியில் போனாலோ, இல்லை அந்த பொசிஷனில் சேலரி லெவல் ரொம்ப ஹையராக இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருந்தாலோ மட்டும்தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அப்படின்றது லாக்டவுனுக்கு பிறகு ஒரு 3-4 மாதங்கள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக மாறுமா என்னன்றதை அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்குறோம். இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸோட இன்புட் இந்த லாக்டவுனில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸ் வந்து லாக்டவுனில் இருக்காங்க. மறுபடியும் உள்ளே போனால் மேனேஜ்மெண்ட்டோட இன்புட் எப்படி இருக்குன்றதை இது வரைக்கும் அவங்களால கணிக்க முடியல. ஸோ இன்றைக்கி ஓனர்ஸ் நிறைய பேர் என்ன முடிவில் இருக்காங்கன்னா, ஸோ இதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் எப்படி இருக்கும் தெரில, ஆர்டர்ஸ்லாம் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ரெண்டாவது, நாங்களும் லோன் கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், எங்களுக்கும் லோன் கட்ட சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, நாங்களும் கட்டிகிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் வேலையே இல்லாமல் சம்பளமும் கொடுக்கணும், வாங்கின லோனுக்கு வந்து வட்டியும் கட்டணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் ரொம்ப கம்மியாக ஒரு சேலரி கொடுக்கக்கூடிய லேபரை தான் இப்போ ஆரம்பத்தில் எடுக்கிறதுக்கு லாக்டவுனுக்கு பிறகு தயாராக இருக்கும் அப்படின்றத சில அச்சார்ஸ் மேனேஜர்கிட்ட சொன்னதாகவும், அந்த அச்சார் மேனேஜர் நம்மக்கிட்ட இன்புட்டும் பண்ணியிருக்காங்க. சில ஓனர்ஸும் இதே இன்புட்டை தான் சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு அதிகமாக எடுக்கிறது குறையும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க 100 பேர் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக 70 பேர் அப்படின்றது இப்போ பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எடுப்பாங்க தான். ஆனால் சிறு குறு வியாபாரிகள், சின்ன இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது அடுத்த 4 மாதங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இருக்கிற மேன் பவரை வச்சு தான் அவங்க ஷிஃப்ட்டை வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா 3 ஷிஃப்ட்டில் இருந்தாலும் 2 ஷிஃப்ட்டுக்காக வரதுக்கான வாய்ப்புகள். ஸோ மேன் பவர் ரிக்குயர்மெண்ட்ன்றது இந்த எம்எஸ்எம்இ செக்டர்லேயும், ஸ்மால் அதாவது சிறு குறு வியாபாரத்துலேயும் அதிகமாக மேன் பவர் இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ நம்ம எப்படி வேலை வாய்ப்புகள் இருந்தால் ஏற்படுத்திக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறும் எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் செய்திகள் வருது அப்படின்றத பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு யார் அப்ளை பண்ணுறாங்களோ, அதுக்கு ஸ்கில் இருக்குதோ, அந்த
க்ரைட்டீரியா இண்டஸ்ட்ரி கேட்கறதுக்குள்ளே யாருக்கு அந்த க்ரைட்டீரியா இருக்கோ அவங்க அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை தாண்டி இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்றது நிறைய காலேஜஸ் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கேம்பஸ் இன்டர்வியூவிலே உங்களுக்கு உறுதி செய்யப்படும். ஸோ இதெல்லாம் தான் நான் கலெக்ட் பண்ண திங்ஸ். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடுறவங்களுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், வேலை கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே இந்த பேலன்ஸ் பண்ணி இந்த சொசைட்டி எப்போ வந்து கொஞ்சம் மேலே வருதோ அப்போ தான் இவங்க ரெண்டு பேரையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கத்தோட ஒரு இன்புட்டாக நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக இதை நினச்சி நம்ம பேனிக் ஆக தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து அந்த வேலை வாய்ப்புகளுக்குள்ளே போகிறோம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேலை கிடைக்கலன்னா கிடைக்கிற வேலையை வச்சுட்டு இப்போதைக்கு நம்ம உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே ஆகணும். நான் கிடைக்கிற வேலை கிடைச்சா தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளில் நீங்கள் ஒரு 1 இயர் 2 இயர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் வந்துடுச்சுன்னா திருப்பி வேலை கிடைக்கிறது அப்படின்றது ஒரு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கிடைக்கிற வேலையை பயன்படுத்திக்கோங்க, அதில் இருந்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் தேடுங்க. நிச்சயமாக உங்களோட லைஃப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.